உதாரணத்துக்கு என் மக இருக்காரு அவரு எங்கேயோ இருக்காரு ஆனா அவருக்கு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு விஷயம் ஆனா எனக்கு இங்க அது அறிகுறி தெரியுது உணர்வு தெரியுது அப்படிங்கிறீங்களா அப்ப அவங்களுடைய உணர்வு என்ன பாதிக்கும் இல்லையா இப்ப நான் விசாரணையில இருக்கேன் நான் விசாரணையில இருக்கேன் நான் யாருன்றது நான் தெரிஞ்சுக்கிறேன் தன்னை அறிஞ்சுக்கிறேன் ஆனாலும் அவங்களோடதே என்ன பாதிக்கும் இல்லையா அதாவது ஆக்சுவலா வந்து உணர்வை வந்து எதுவுமே பாதிக்காது உணர்வு வந்து அசங்கமா இருக்கு எதுலயும் வந்து அசோசியேட் ஆகல அது பேருணர்வு பேரறிவு பேரிருப்பு அதான் வந்து மாணிக்கவாசகர் அழகா சொல்ற போக்கும் அதாவது போறதும் கிடையாது தூக்கத்துல நம்ம போன மாதிரி இருக்க போறதும் கிடையாது போக்கும் வரவும் நனவு நிலையா வருவ வரவும் புணர்வும் மூணாவது வார்த்தை யூஸ் பண்ணுவாரு உணர்வு என்ன என்ன இங்க போய் உங்களோட உணர்ச்சி அவங்க புள்ள உணர்ச்சி உங்க பையனுக்கு இதுவா இருக்கு அப்படி அப்படின்னு வரல நீங்க அந்த உணர்வுல வந்து எதுவும் கூடுதலும் கிடையாது குறைவும் கிடையாது அந்த பேரறிப்புல கூடுதலும் கிடையாது குறைவும் கிடையாது பேரறிவுலையும் எதுவும் கிடையாது அப்படின்ற உண்மையை நோக்கி நீங்க சின்சியரா பிரயாணம் பண்ணும்போது அதாவது நானுடைய மூலஸ்தானத்தை நோக்கி நீங்க பிரயாணம் பண்ணும்பொழுது சர்வசாதாரணமா இவங்க எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆவாங்க அவங்களுக்கே அவங்களுடைய பிரச்சனை தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும் போருமா இதுதான் கடவுள் என்ன கடவுளை மாறிட்டு இருக்கீங்க எப்படி சிவபெருமான் எல்லாத்தையும் கேட்டேன்றாரா புரியுதுங்களா இப்போ அது வந்து உங்களுடைய ஆன்ம ஞானம் விசாரிப்பவரை வந்து தாக்கறதுக்கு விசாரிப்பவனும் இல்லாம போயிடுவான் நீங்க இப்ப இது இதனோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா தெரியாது என் சன் வந்து கார்ல ஃபேமிலியோட போயிட்டார் அவங்க மாமியார் வீட்டுக்கு மாமியாரே இருக்காங்க ஒய்ஃப் ரெண்டு டாட்டர்ஸ் குட்டி பாப்பாங்க இவங்க போயிட்டாங்க அங்க வந்து ஆக்சுவலா காரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு எனக்கு இங்க இருந்து அவங்கள பிளஸ் பண்ற மாதிரி நினைக்கும் போதெல்லாம் கார் போய் முட்டுற மாதிரி டங்குன்னு சத்தமே கேக்கு அப்படியே கேக்குது இவங்க மறைச்சிட்டாங்க என்கிட்ட மாமிட்ட சொன்னா கஷ்டப்படுவாங்களா அப்படின்றத மறைச்சிட்டாங்க அதெல்லாம் பண்ணிட்டாங்க பட் ஊருக்கு போயிட்டு வந்தா கரெக்டா ஊருக்கு போயிட்டு வந்துதான் அவன் சொல்றான் அதுக்கு முன்னாடி எனக்கு அவங்க வைப் மூலியமா அது மூலியமா இப்படி ஆயிடுச்சுங்கிறது தெரியுது கரெக்டா நான் அந்த நினைச்ச நேரம் இந்த பிளஸ் பண்ற நேரம் அந்த டங்கு டங்கு சத்தம் கேட்டுச்சுங்க அது போகவே இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடியே அங்க ஆயிடுச்சு அது வந்து சத்தமே எனக்கு கேக்குற மாதிரி கண்டிப்பா நீங்க வந்து இருக்கிறது ஒரு உணர்வு தான் கடவுள் தன்மைன்றது கடவுள் தன்மை இஸ் தி சிம்பிளஸ்ட் ஆஃப் தி சிம்பிள் அப்ப இங்க நாமெல்லாம் நம்ம வேற உணர்வு வேற நம்ம வந்து இதுல எல்லாம் வந்து அதெல்லாம் கடந்த போதே இது நமக்கு தெரிஞ்சிருமா இல்ல இல்ல எல்லார்கிட்டயும் அது சகஜமா இருந்துட்டு இருக்கு ஆனா நம்ம நனவு நிலை வாழ்க்கைய வந்து கண்டபடி கேஆர்டிக்கா நம்ம வாசனை வழியா நம்ம வாழ்ந்துட்டோம் ஆக்சுவலா அது விட்டே போறது இல்ல அது விட்டு போற பொருளும் கிடையாது புதிதாக அடையப்படும் ஒரு நிலையும் கிடையாது அது இருந்துகிட்டே இருக்கு நீங்க நனவு நிலையில வேற யார் யாராகவோ வாழ்ந்து வாழ்ந்து பழகிக்கிட்டே இருக்கீங்க பழக்க வழக்கங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நான்ல பியூரா இருக்க தெரியல ஆழ்ந்த உலகத்துல இருக்க மாதிரி இருக்கிற சாதாரணமாக இருக்கின்ற அந்த கடவுள் தன்மையாக இருக்கின்ற இறைவனாக இருக்கின்ற பேரறிப்பு பேரறிவு பேருணர்வு வந்து சாமானியமானது அந்த மாதிரி இருக்க தெரியல அவ்வளவுதான் அண்ணன் இருக்க தெரியல அதனால வந்து இது ஸ்பெஷலா தெரிஞ்ச மாதிரி வருது விஜயராணின்ற தாய்க்கு தன்னுடைய மகன் ஆக்சிடென்ட் ஆனது தத்ரூபமாக டங்கு டங்குன்னு போய் கார் இடிச்சது வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து ஆரம்பிச்சு இவங்க சொல்லாத வரைக்கும் கூட வந்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது ஆக்சிடென்டா புரியுதுங்களா அது நிதர்சனம் அதுக்கு மிஞ்சி அந்த உண்மையை நடக்கல கரெக்டா அங்க நடந்திருக்கு அதனாலதான் உங்களுக்கு முன்னாடியே வந்துடுச்சு புரியுதுங்களா இங்க வந்து இவன் வந்து கர்ணன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கத்துவான் எல்லாம் அந்த ஒவ்வொரு இடத்துலயும் அவன் வந்து அவனுடைய அநாத ஐடென்டிட்டி நீ சத்திரியனான் கேள்வி கேட்கும் போது உடனே அந்த அம்மா மேல கோவம் வரும் அவனுக்கு என்ன அம்மாடா என்ன பெத்தவன் மாத்திரம் என்னடா ஸ்பெஷல் ஆயிட்டா தூக்கி போட்டு போயிட்டு இன்னைக்கு அண்ணாதைய வந்து புலம்ப வச்சுட்டாள என்ன யாருன்னு சத்திரியன் சொல்லிட்டாலும் போயிட்டு கூடாதா செத்து கூட போயிருக்கட்டும் இல்லாட்டி தப்பு கூட நடந்திருக்கட்டும் என்ன ஏதுன்னு இதுதானங்க அது இப்போ நம்மளுக்கு வந்து விஷயம் தெரியலன்னா ரொம்ப கஷ்டம் கரெக்டா எதை பத்தியும்
not even knowing about it or ignorance about it. But அதனால சஃபர் பண்ணும்போது அந்த நானை ஹேண்டில் பண்ண முடியாம தவிப்போம். கரெக்டா? இப்போ உங்களுக்கு வந்து உணர்வு அவங்களா வந்து அதை கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் துடிச்சிட்டு இருப்பீங்களா இல்லையா? என்னடா அது என்னமோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே வந்துகிட்டே இருக்கே வந்துகிட்டே இருக்கே வந்துகிட்டே இருக்கே வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அது சத்தியம். இப்படிதான் உணர்வு வந்து ஆக்சுவலா வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் உயிர் கூட எடுக்குது. உங்ககிட்ட அந்த காட்சியாக டங்குன்னு சத்தத்தோட கண்ணு முன்னாடி நடக்கல, எங்கேயோ போயிருக்காங்க, எங்கேயோ நடந்தது, அமெரிக்காலே கூட நடக்கட்டும், ஆனாலும் அது உணரப்படுகின்றதுன்னா திஸ் ப்ரூவ்ஸ் தட் ஒரு உணர்வு தான் இருக்கு. அதுல பையனும் கிடையாது அம்மாவும் கிடையாது, கிடையாதா? பையனும் அம்மாவும் தான் பொய். அதை கடக்கிறது, அதை கடந்து இருந்தீங்கன்னா இந்த சாத்தியக்கூறுகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் நம்ம இதை பண்ணக்கூடாது. அதுக்குன்னே ஆசைப்படணும்ன்றதுதான் ஆன்மகம். புரியுதுங்களா? எது பொருளோ, எது உண்மையான சுயமோ, எது எளிமைக்கும் எளிமையோ, எது இறைவனோ, எது ஆண்டவனோ, எது உள்கடந்த தன்மையோ, அதற்கே நேர ஆசைப்படும் போது இதெல்லாம். இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க உள்ள டீப்பா போக போக அவங்களுக்கு அந்த சம்பவங்கள் கூட நடக்குது. பொறுமா, ஆல்ரெடி முடிஞ்சிடும், ஆல்ரெடி காக்கப்படுவீர்கள் நீங்க. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தனி மனிதன் சொல்லப்படுறேன், நானோட வச்சிருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நானே கிளீனா கூர்ந்து கூர்ந்து உள்ள பார்த்து இருக்கிற வேலையை அவன் பண்ணிட்டு இருந்தான்னா அவன் மூலமாக இது ஆன்மஞானத்துக்கே வரலன்னா கூட அவங்க எல்லாம் காக்கப்படுவார்கள். அவர்கள் எல்லோரும் காக்கப்படுவாங்க. ஆமா, எல்லாரும் காக்கப்படுவார்கள். பிரபஞ்சமே காக்கப்படும். ஆன்மஞானத்தால்தான் பிரபஞ்சம் காக்கப்படும். போருமா.